ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பைத்தனுடைய ஃபைல் ஆப்ரேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட். பைத்தன் 3. ஸோ ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கீபோர்டு இன்புட், அதாவது ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போவுமே யூசர்கிட்ட இன்ட்ராக்ஷன் இருக்கணும். ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகக்கூடாது. யூசர்கிட்ட என்ன இன்புட் எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணணும், வேறு ஏதாச்சும் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூசர் இன்புட் வந்து எடுக்கணும்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தனில். ஸோ யூசர் இன்புட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே வந்து என்டர் சம்திங், ஸோ இப்படி நான் கொடுத்தேன்னா இங்கே வந்து ஒரு ப்ராம்ப்ட் வருது. நம்ம இங்கே என்ன ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து இங்கே கேட்கும் யூசரை. ஸோ என்டர் சம்திங் இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு யூசராக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சைபர் பிளாக் ஹோல். ஸோ இப்படி கொடுத்த உடனே இமிடியேட்டாக நம்ம இங்கே என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அதை வந்து இந்த யூசர் இன்புட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட் வந்து அப்படியே இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ யூஸ்வலாக ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எங்கே டெர்மினேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணும்னா டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டின உடனே, அதாவது ஒரு நியூ லைன் கேரக்டர் வந்து என்கவுண்டர் ஆன உடனே பைத்தன் வந்து அந்த வேல்யூவை வந்து ஓகே கீபோர்டு இன்புட் யூசர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, ஸோ இதை வந்து வேரியபிளுக்கு வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு யூசர் இன்புட்க்கு வந்து அசைன் பண்ணிடுது. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் ரொம்ப சிம்பிளான இன்புட் ஃபங்க்ஷன் ஒரு யூசர்கிட்ட வந்து இன்புட் எடுக்கணும்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓஎஸ் டாட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு யூனிக்ஸ் கமாண்ட். அதாவது விண்டோஸாக இருந்தாலும் ஒரு லினக்ஸில் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கமாண்ட் இன்ஸ்டியூட் பண்ணோன்னா நான் வந்து ஓஎஸ் டாட் சிஸ்டம் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூனியம் எஃப்என்ஏ கொடுத்தேன்னா இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் அங்கேயும் வரும். ஸோ ஏன்னா நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் பைத்தன் டெர்மினல்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் டெர்மினலுக்கு வரணும் இல்லையா, அதுக்கு தான். ஓகே, ஸோ ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன? பொதுவாக ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் ப்ரோக்ராமிங்கில். ஏன்னா யூனிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஃபைல்ஸ் தான். ஒரு டிஸ்காக இருக்கட்டும், டிவைஸாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு இதுவான இருக்கட்டும், எல்லாமே ஃபைல்ஸ் தான் லினக்ஸில். லினக்ஸில் மட்டும் இல்லை, விண்டோஸ்லேயும் சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைலுக்கு ரைட் பண்ணி ரீட் பண்ணுறதெல்லாம் எல்லா ப்ரோக்ராமிங்க்கும் காமன். ஏன்னா நீங்கள் வந்து டேட்டாவை வந்து சேவ் பண்ணணும்னா டேட்டா பேஸ் இருக்கணும். டேட்டாபேஸ் இல்லைன்னா ரொம்ப சீப்பான ஆப்ஷன் இருக்கிறது ஃபைல்ஸ் தான். ஸோ இந்த ஃபைல்ஸ்க்கு எப்படி ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங்லேயும் ஏபிஐஸ் இருக்குது. ஏபிஐஸ்னால் அந்தந்த ப்ரோக்ராமிங்கில் அந்தந்த பர்டிகுலர் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ பைத்தனில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு, ரொம்ப சிம்பிளாகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் மெத்தட் வந்து பைத்தனில் என்னன்னா ஓப்பன் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ரீட் ஆப்ரேஷனோ ரைட் ஆப்ரேஷனோ பண்ண முடியும். அப்புறமா இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு பிறகு தான் நீங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணணும். ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்ச உடனே மறக்காமல் க்ளோஸ் பண்ணணும். ஏன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சூட் கேஸ் இல்லை எதனா ஒரு பாக்ஸ் கபோர்ட் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் எதனா ஒரு பொருள் உள்ளே வைக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி தான் வைக்கிறீங்க. ஓப்பன் பண்ணாமல் உங்களால் வைக்க முடியாது, சாத்தியமே இல்லை. ஸோ அதே மாதிரி ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய பொருளெல்லாம் கபோர்ட்லேயோ இல்லை சூட் கேஸ்லேயோ வச்ச உடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து எதுக்கு க்ளோஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வேறு யாரும் எடுக்கக்கூடாது, வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்ற ரீசனுக்காக தான். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லேயும் அப்படி தான் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு செக்யூரிட்டி பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த ஃபைலை வந்து வேறு யாரும் மாடிஃபை பண்ணிடக்கூடாது ரைட் பண்ணும்போது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ இத்தனை மட்டும் மனசில் நினைச்சிங்க, ரைட், ரீட்,
அப்பெண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணணும். எல்லா ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னுடைய கரண்ட் டைரக்டரி வந்து இந்த லொக்கேஷனில் நான் வந்து பிளேஸாக இருக்கேன், அதாவது ஹோம் சைபர் பிளாக் ஹோல் பைத்தன் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை, எல்எஸ் கொடுக்குறேன், ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து நான் ஒரு சிம்பிள் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன், கேட் எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு சிங்கிள் லைன் இன்புட் வந்து கொடுத்துருக்கேன், என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம கேட் பண்ணி பார்த்தோன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் மூலயமா இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓப்பன் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து பாத். பார்த்தோன்னா ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதாவது எந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலோடைய பாத் நீங்கள் கொடுக்கணும். அந்த பாத் ப்ளஸ் அந்த ஃபைலோடைய பேர் என்ன, ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்புறமா ஒரு சிங்கிள் காமா, காமா கொடுத்துட்டு நிறையா ஆப்ரேஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல, அந்த ஆப்ரேஷன்ஸோடைய ஆப்ரிவேஷன் தான் இங்கே. ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட்டு, ஏன்னா அப்பெண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீடுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர், ஆர்னா ரீடு. இப்போ வந்து நம்ம இதை ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ரீட் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து ரீட் மோடு. ஸோ இந்த மோடில் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் வெறும் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரைட் பண்ணணும்னா நீங்கள் ரைட் மோட், அதாவது டபிள்யூ மோடில் ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து ரீட் மோட் கொடுத்துருக்கேன். எப்போவுமே இந்த ஓப்பன் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அசைன் ஆகும், ஃபைல் ஆப்ஜெக்ட். இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிள் ஃபைல் ஆப்ஜெக்டை அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சில ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், ஃபைல் ஆப்ஜெக்டோடைய ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட் இப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ஃபைல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து அப்படியே ப்ரிண்ட் ஆகுது, அந்த ஃபைலில் என்ன இருக்கோ அது வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு இருக்குது. இங்கே வந்து நான் வந்து ஒரு என்டர் கொடுத்தேன், என்டர் வந்து ஒரு நியூ லைன் கேரக்டர். ஸோ அதனால் இங்கே வந்து நியூ லைன் கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபைலை வந்து ரீட் பண்ணியாச்சு, நான் இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ண போகிறேன், ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ். இவ்வளோ தான் ஒரு ஃபைலை ரீட் பண்ணோன்னா, ரொம்ப சிம்பிள் இல்லையா? எந்த ப்ரோக்ராமிங்லேயும் நான் இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக பார்த்ததே இல்லை. ஜாவா எல்லாத்துக்குனிங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்குது, சி கேட்கவே வேணாம். ஓகே, ஸோ ஆர் வந்து ரீட் ஆப்ரேஷன், ஆர்பி அப்படின்னு இருக்கேன். ஸோ இது எதுனா ரீட் பைட்ஸ், ரீட் பைட்ஸ் இல்லைன்னா ரீட் பைனரி. ஆக்சுவலாக அது ரீட் பைனரி. இத்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ரீட் பண்ணது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், ஸோ அதுக்கு பைனரி ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் சில ஃபைல்ஸ் வந்து இமேஜில் இருக்கும், ஏன் மியூசிக் அதாவது MP3 MPEG-ல இருக்கும், ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் இமேஜ் ப்ராசஸிங் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா பைனரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணோம் நீங்கள். ஸோ அதுக்கு தான் ஆர்பி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரைட்டும் பண்ணலாம், ரீடும் பண்ணலாம், ரெண்டு ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ஆர்பி ப்ளஸ், அதாவது ஒரு பைனரி ஃபைலை நீங்கள் ரீட்டும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ரீட் ஆப்ரேஷன் சொல்ல முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரைட் ஆப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ சேம் ஃபைல் எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்குது. நான் மறுபடியும் ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன், அதாவது ஓப்பன் வந்து இப்போது ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகுது. PWD எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி ரைட் மோட். ஸோ இப்போ வந்து ஒரு ரைட் மோடில் ஓப்பன் பண்ணி ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ரைட் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணக்கூடிய
சிண்ட் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட். ஸோ இங்கே நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிங் வேணால் கொடுக்கலாம், எவ்வளோ பெரிய கேரக்டர்ஸ் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஃபைலுக்கு வந்து ரைட் ஆக போகுது. இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து இப்போ ரைட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே முன்னாடியே நம்ம கேட் பண்ணி பார்த்தோம், கேட் எக்ஸாம்பிள் டாட் டிஎஸ்டியில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இருந்துச்சு. இங்கே நான் ரைட் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃபைல் வந்து டோட்டலாக கிளியர் ஆகிடும். இப்போ வந்து இதில் ஒன்றுமே இருக்காது. இது ஏன்னா பைத்தன் வந்து இதை ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ணிச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து புதுசாக இதில் எழுத போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன எழுதலாம், டிட் யூ சப்ஸ்கிரைப், ஒரு நியூ லைன் கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தன் வந்து நம்மளுக்கு அவுட் புட் வந்து கொடுத்துருக்கு, அதாவது 21 அப்படின்னு. இந்த 21 வேறு ஒன்றும் இல்லை, 21 பைட்ஸ் ஆஃப் டேட்டா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுது. 21 பைட்ஸ்னால் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டரும், அதாவது ஒரு ஒரு ஹாஸ்கி லெட்டர், அதாவது ஒரு ஒரு ஹாஸ்கி எந்த ஆல்ஃபாபெட்டானா இருக்கட்டும், நியூமரிக்காக இருக்கட்டும், ஸ்பெஷல் சிம்பலாக இருக்கட்டும், அது வந்து ஒரு பைட். இது வந்து ஸ்டோரேஜில் ஒரே ஒரு பைட் ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து 21 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 21 பைட்ஸ் வந்து ஆக்கியபையாக இருக்குது, அதாவது 21 பைட்ஸை வந்து எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கேட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம ரைட் பண்ண பிறகு அந்த டேட்டாவே இல்லை. அது எப்போ வரோன்னா நம்ம வந்து எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இருக்கும். ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன், அதாவது இப்போ தான் அந்த சேவ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிடியூ சப்ஸ்கிரைப் வந்து இருக்குது. ஸோ ரைட் ஆப்ரேஷன்ஸில் என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் ஃபைலில் எதனா ஒரு கண்டென்ட் எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து பைத்தன் வந்து டிலீட் பண்ணிடும். ஸோ டிலீட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ரைட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் மூலமாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் எல்லாம் அதில் ரைட் ஆகுது, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. அது எப்போ தெரியும்னா நம்ம வந்து ஃபைல் டாட் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ் எப்போ பண்ணுறோமோ, அதாவது இந்த க்ளோஸ் மெத்தட் எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம டேட்டாலாம் பர்சிஸ்ட் ஆகுது, அதாவது அந்த ஃபைலில் வந்து அப்போ தான் சேவ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ரைட் ஆப்ரேஷன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரீடுக்கு பார்த்த மாதிரி ரைட் பைட்ஸ் கூட இருக்குது. சாரி, ரைட் பைனரி, அடிக்கடி மிஸ்டேக் பண்ணுறேன். ரைட் பைனரி, அதாவது இமேஜ் ஃபைல்ஸு, சாங்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ், அதுக்கெல்லாம் பைனரி ஆப்ஷன். அதே மாதிரி டபிள்யூ ப்ளஸ்னால் நீங்கள் டபிள்யூ ப்ளஸ் மோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரீடும் ரைட்டும் பண்ணலாம். அதே மாதிரி பைனரி ரைட்டும் பண்ணலாம், பைனரி ரீடும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பெண்ட் ஆப்ரேஷன், ஏன்னா அப்பெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ரேஷனில் வந்து நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிலீட் ஆகாமல் எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் அப்படியே இருக்கணும், அதுக்கு எண்டில் வந்து நான் வந்து அப்பெண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரிங் அப்பெண்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான், ஒரு கன்கேட்டினேஷன் மாதிரி தான். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபைல்ஸ் டாட் சிஸ்டம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் டாட் டெக்ஸ்டில் டிடியூ சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்பெண்ட் ஆப்ரேஷன், அதாவது அப்பெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணலாம். ஃபைல் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் PWD example.txt append. ஸோ இப்போ வந்து அப்பெண்ட் மோடில் இருக்கு, அதாவது நம்ம இப்போ என்ன ஸ்ட்ரிங் நம்ம ரைட் பண்ணாலும் இந்த லைனுக்கு அப்புறமா தான் அது வந்து போய் அட்டாச் ஆகிக்கும், அதாவது இந்த எண்ட்லேருந்து தான் நம்ம அந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே தான் இருக்குது, அப்பெண்ட் ஆப்ரேஷனில் ஓப்பன் பண்ணால் எக்ஸிஸ்டிங் டேட்டா எரேஸ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணலாம், ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட். எஸ் ஐ வில் சப்ஸ்கிரைப். ஸோ இதுக்கு வந்து ஒரு நியூ லைன் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 22 பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து அப்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம கேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை, ஏன்னா நம்ம இப்போது க்ளோஸ் மெத்தட் இன்னும் கால் பண்ணல. க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம என்ன டேட்டா எழுதியிருக்கோமோ அது வந்து சேவ் ஆகும். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிட் யூ சப்ஸ்கிரைப்
எஸ் ஐ வில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சேவ் ஆயிருக்கு. அதாவது அப்பெண்ட் ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபைலை வந்து அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ சேம் ரீட் ரைட் மாதிரி அப்பெண்ட் பைனரி இருக்குது, கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, அதே மாதிரி அப்பெண்ட்லேயும் இங்கே வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன் பண்ணலாம். இங்கே வந்து அப்பெண்ட் பைனரி சேம். ஸோ ரீட் ரைட் அப்பெண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, ஓப்பன் மெத்தடை வச்சு எப்படி எப்படி கால் பண்ணுறோன்னு. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து சில ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். அதாவது க்ளோஸ் பார்த்தோம், ரீட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம், ரைட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ பாக்கி வந்து ரீட் ரீட் லைன்ஸ் அப்புறம் ரைட் லைன்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓஎஸ் டாட் சிஸ்டம் கிளியர். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ரீட் ஆப்ரேஷனில் இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறேன். ரீட் ரீட் லைன் அண்ட் ரீட் லைன்ஸ் என்ன பண்ணுதுன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட் இப்படி கொடுத்தேன்னா அந்த ஃபைலில், அதாவது இந்த எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே அட் அ டைமில் ரீட் பண்ணி அப்படியே டம்ப் பண்ணிவிடும். ஒரே பர்டிகுலர் ஸ்ட்ரிங்காக டம்ப் ஆகிடும். அதாவது இங்கே ஒரு நியூ லைன் இருக்குது, ஏன்னா இங்கே ஒரு என்டர் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு நியூ லைன் இருக்குது. ஸோ அது வந்து இங்கே இருக்குது. அதாவது ஒரு ஃபைல்குள்ளே என்ன டேட்டாவாக இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்துடுது. ஸோ இது வந்து ரீட் ஆப்ரேஷன். ஸோ மறுபடியும் நான் ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட் கொடுத்தேன்னா ஒன்றுமே வராது. ஏன்னா ஒரே ஒரு ஃபெச்சில் எல்லாம் ஒரு 1000 கேரக்டர் ஆஃப் ஃபைலாக இருந்தாலும் ஒரு 10,000 லைன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக இருந்தாலும் ஒரே டக்குன்னு ஒரே ஆப்ரேஷனில் அதை வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ அதுதான் ரீட் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரீட் லைன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபஸ்ட் லைன் மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனால் ரீடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டம்ப் ஆகிடுச்சு அட் அ டைமில். ஸோ ரீட் லைன் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் இதை பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு லைனாக ரீட் பண்ணலாம் ரீட் லைன் ஆப்ரேஷனை வச்சு. அதாவது நான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஃபஸ்ட் லைன் ரீட் ஆகுது, நான் இப்போ செகண்ட் டைம் கால் பண்ணேன்னா செகண்ட் லைன் வந்து ரீட் ஆகுது. இப்போ நான் மறுபடியும் நான் தேர்ட் டைம் கால் பண்ணேன்னா ஒன்றுமே வராது, ஏன்னா இதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் எம்டி ஸ்ட்ரிங் வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு ரீட் லைனுக்கும் ரீடுக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற இன்னொரு ரீட் மெத்தடு வந்து ரீட் லைன்ஸ். நீங்களே கெஸ் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ ரீட் லைன்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீட் லைன்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா அட் அ டைம் அந்த என்டையர் ஃபைலை ரீட் பண்ணிவிடும். ரீட் பண்ணது இல்லாமல் நியூ லைன் என்கவுண்டர் ஆச்சுன்னா இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரீட் லைன்ஸ் ஆப்ரேஷனை வந்து இப்போ வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லைனை ஒரு லிஸ்ட் டேட்டா டைப்புக்குள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கு, ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் வந்துச்சுன்னா அத்தையும் ஒரு லிஸ்ட் ஐட்டம்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது தான் ரீட் லைன்ஸ். ஒரு லைனை எடுத்து ஒரு லிஸ்ட் டேட்டா டைப்பில் ஆட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அதாவது அப்பெண்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கோ. நீங்கள் இந்த லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸை லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா அதில் அப்பெண்ட் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ரேஷன் தான் ரீட் லைன்ஸ் வந்து பண்ணது, ஒரு லைனை ரீட் பண்ணி. ஸோ இது தான் டிஃப்ரென்ஸு ரீடு ரீட் லைன் ரீட் லைன்ஸ்க்கு. நம்ம ரைட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரைட் லைன்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ரைட் லைன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, ரீட் லைன்ஸ் என்ன பண்ணுது ஒரு ஒரு லைனாக ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு டேட்டா டைப்பில் அப்பெண்ட் பண்ணி கொடுக்குது. ரைட் ஆப்ரேஷனை வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு டேட்டா டைப்பில் இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ரைட் ஆப்ரேஷனில் கால் பண்ணுறேன், வேணாம் அப்பெண்டில் கால் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் லைன்ஸ். யூஸ்வலாக நான் ரைட் கொடுத்தான்னா என்ன பண்ணியிருப்பீங்க, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து இன்புட் கொடுத்துருப்பீங்க, இன்புட் ப்ளாப்ளா ஏதோ கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ரைட் லைன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து இன்புட்டை கொடுக்கணும்.
இப்படி. ஏன்னா ரீட் லைன்ஸ்க்கு ஆப்போசிட் அது. டிட் யூ சப்ஸ்கிரைப்? எஸ். நோ. ஓகே. ஸோ இப்போ ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ். ஸோ இங்கே வந்து அந்த அவுட்புட்டை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நோ வந்து ஆட் இருக்கு. ஏன்னா ரைட் லைன்ஸில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் விச் இஸ் இன்சைடு லிஸ்ட் டேட்டா டைப். ஸோ இத்தை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேசஸ் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ அதனால தான் இங்கே நான் நியூ லைன்ஸும் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராம்ப்ட் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு, ஸ்பேஸும் இல்லை. ஸோ இப்படி தான். ஸோ ரீடிங், ரைட்டிங், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்த்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் ஃபைல் ஆப்ரேஷன்ஸில் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அது வந்து ஓஎஸ் மாடியூல்லேருந்து நம்மளால் பண்ண முடியுது. அதாவது ஒரு ஃபைலை டிலீட் பண்ணலாம், ரீநேம் பண்ணலாம், ஏன் ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணலாம், டைரக்டரியை டிலீட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிஸ்டம் கிளியர். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஓஎஸ் மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் எக்ஸாம்பிளுக்காக இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைல் நேம் இருக்குது. நான் இதை வந்து நான் இப்போது ரீநேம் பண்ண போனோம், ரீநேம் பண்ண போகிறேன். எனக்கு வந்து எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அந்த ஃபைல் பேர் வந்து பிடிக்கல எனக்கு. எல்எஸ் எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ நான் இந்த ஃபைல் நேமை வந்து நான் ரீநேம் பண்ணோன்னா ஓஎஸ் டாட் ரீநேம் அப்படிங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணோம். ஓஎஸ் டாட் ரீநேம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் நேமுடைய பேர் கொடுக்கணும். அதாவது சோர்ஸ் எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ நான் வந்து ஒரு புது ஃபைல் நேம் வந்து கொடுக்க போகிறேன், நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியை வந்து நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ரீநேம் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்துச்சு, அதாவது ரீநேம் ஆயிடுச்சு. இப்போ நான் எல்எஸ் பண்ணேன்னா நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு இருக்கேன். இங்கே வந்து எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிள் ஃபைல் ரீநேம் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி ஓஎஸ் டாட் ரிமூவ் இருக்கு. ரிமூவ் என்ன பண்ணோன்னா டிலீட் பண்ணோம், டிலீட்டிங் ஃபைல்ஸ். ஸோ ஓஎஸ் டாட் ரிமூவ், ஓஎஸ் டாட் ரிமூவ் நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதாவது ஃபைல் வந்து டிலீட் ஆகிடுச்சு. நான் இங்கே எல்எஸ் கொடுத்தானா ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஃபைலை வந்து டிலீட் பண்ணுறோம், அதாவது ஓஎஸ் டாட் ரிமூவ் மெத்தட் வச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம், ரீநேம் பண்ணுறோம், டிலீட் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போது டைரக்டரிஸை எப்படி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டைரக்டரிஸ் அதாவது ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஓஎஸ் டாட் எம்கேடிஏஆர் யூஸ் பண்ணோம். லினக்ஸில் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் எம்கேடிஏஆர் என்ன பண்ணுதுன்னு. ஸோ எம்கேடிஐஆர் சைபர் பிளாக் ஹோல் பைத்தன் டைரக்டரி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓப்ஸ், டைரக்டரி இல்லையே, எதனால் கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ஏன்னா நம்ம வந்து பைத்தனுடைய இன்டர்பிரிட்டரை வந்து வேறு லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளுடைய கரண்ட் பாத் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கெட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் சைபர் பிளாக் ஹோல் இப்படி இந்த பாத்தில் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே சைபர் பிளாக் ஹோல் பைத்தன் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற டைரக்டரியில் இருக்கும். ஸோ நம்ம வந்து பிடபிள்யூடி இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இப்போ நான் எல்எஸ் கிரேப் சைபர் பிளாக் ஹோல், அதாவது நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர், சாரி சைபர் பிளாக் ஹோல் பைத்தன் வந்து இங்கே இருக்கேன். அதுதான் எம்கேடிஐஆர். ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணலாம், அதாவது ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணலாம். எங்கே க்ரியேட் ஆகுதுன்னா உங்களுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, அதாவது பைத்தன் இன்டர்பிரிட்டர் வந்து எந்த பாத்
எந்த டைரக்டரியில் நீங்கள் இன்டர்பிரட்டரை இன்வோக் பண்ணிங்களோ அந்த டைரக்டரியில் தான் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா இது இன்வோக் பண்ண இடத்துல தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா, ஏன் வேறு இடத்துல பண்ண முடியாதா இப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேறு டைரக்டரிக்கு மூவ் பண்ணோம்னா os.chdir அப்படின்னு இருக்குது. chdirனா சேஞ்ச் டைரக்டரி. இப்போது லினக்ஸில் எப்படி சிடி இருக்குது சேஞ்ச் டைரக்டரி, ஸோ அதே மாதிரி பைத்தனில் வந்து சிஹெச் டைரக்டரி அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா os.ch டைரக்டரி. நான் வந்து இப்போது டெம்ப் லொக்கேஷனுக்கு போகிறேன். இப்போ நான் வந்து os.get கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்தேன்னா டெம்ப் வரும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ளே நேவிகேட் ஆகலாம், அந்த பர்டிகுலர் டைரக்டரியில் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஃபைல் ஆப்ஜெக்டில் இருக்கிற அட்ரிபியூட்ஸும் மெத்தட்ஸும் சரி, அதாவது ஓஎஸ் மாடியூலில் இருக்கிற மெத்தட்ஸும் சரி, நான் வந்து எது தேவையோ அது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா python.org டாக்குமெண்டேஷனில் போய் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டைர் ஆஃப் ஓஎஸ் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூலோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நான் ஃபைல்ஸ்க்கு தேவையான இந்த ஓப்பன், ரிமூவ், ஆர்எம்டிஐஆர் இந்த மாதிரி தேவையான பார்ட்ஸை மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டாக்குமெண்டேஷன் போய் பாருங்கள். இதே மாதிரி ஃபைல் ஆப்ஜெக்ட்க்கு கூட நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிளியர்? Okay guys, see you in the next video.